Hello children, 10th standard bioscience. Today we are discussing about paleobotany. Paleobotany is derived from Greek words paleon, that means old, and botany, the study of plants. You know very well about that. Botany means study of plants. Paleo means what? Old. Study of old plants. Okay, it is a branch of paleontology that deals with recovery and identification of plant remains of geological past. What does it mean? பழங்காலத்தில் இறந்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் பாலியோபாட்டனி. மில்லியன் இயர்ஸ் எகோ, தௌசண்ட் இயர்ஸ் எகோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏரியாவில் அந்த டயத்தில் எல்லாமே நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்துருந்துச்சு, நிறைய மரங்கள்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃபாசில்ஸாக மாறிடுச்சு. அதை பற்றி படிக்கிறோம், என்னென்ன பிளான்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஸ்டடிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலியோபாட்டனி. ஏ பிளான்ட் பாசில் இஸ் எனி ப்ரிசர்வ்டு பார்ட் ஆஃப் பிளான்ட் தட் ஹாஸ் டைட் லுக் லாங் சாரி டைட் லாங் பேக். Fossil may be a prehistoric impression that may be 100 to millions years of old. Majority of the plant fossils are disarticulated parts of plants. It is rare to find plants to be preserved as whole. See here students, இப்போ நம்ம ஃபாசில் ரெக்கார்டு எல்லாமே எடுத்து பார்த்தோம். ஃபாசில் எல்லாமே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டோட பிளான்ஸ் வந்து என்டையர் பிளான்ட்டும் ஒரு முழு தாவரமும் நமக்கு வந்து கிடைக்காது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த, பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தாவரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அதோட ஃபாசில்ஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஃபாசில்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரேர், ரொம்ப அரிது, ஒரு முழு தாவரமும் நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ டிஸ்ஆர்டிகுலேட்டட் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டெம்மோ ஏதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் பிளான்ட், ஒரு பிளான்ட்டோட ஏதோ ஒரு பகுதி, ட்விக்ஸாக இருக்கலாம், அல்லது ஸ்டெம்மாக இருக்கலாம், அல்லது லீஃபாக இருக்கலாம், அல்லது ட்ரங்காக இருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒரு பார்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, அந்த இம்ப்ரெஷனை, அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸை வச்சுட்டு தான் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். தே த்ரோ லைட் ஆன் பைலோஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். யூனோ பைலோஜெனி, கிளடோகிராம்லாம் படிச்சிருக்கீங்களா? பயலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ் வந்து அவதே எவால்வேட், எப்படி வந்து எவால்வேட் ஆனிச்சு, இது லேண்ட் பிளான்ட்டா, தட் மீன்ஸ் டெரஸ்ட்ரியலா ஆர் அக்வாட்டிக்கா, அதோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி என்ன, எந்த பிளான்ட் வகையை சேர்ந்தது, இது ஃபங்கஸா இல்லை வேறு எதுவும் பிளான்ட்டா ஆர் ஆல்கேவா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ப்ரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இது எந்த குரூப்பில் வரும், சரிங்களா, எந்த ஃபேமிலியில் வரும், எந்த ஆர்டரில் வரும், எந்த ஜீனஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டோட எவல்யூஷனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பயலோஜெனி அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயலோஜெனெட்டிக் ட்ரீ ஆர் எவல்யூஷனரி ட்ரீ இஸ் அ பிரான்ச்சிங் ஆஃப் பிரான்ச்சிங் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டீச்சர் அப்படின்னா, த ட்ரீ ஷோயிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் த வேரியஸ் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு இடையில் என்ன எவல்யூஷனரி லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் மாதிரி போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அந்த டாக் எந்த கேட்டகரியில் வரும், இப்போ எடுத்துக்கோங்க மேமல்ஸ் இல்லையா, கவ் அப்படின்னா என்ன, மேமல்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எவல்யூஷனரி ட்ரீ வரைகிறது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைலோஜெனி. அண்ட் எவல்யூஷன் பரிணாமம், இது ரெண்டுக்குமான முக்கியமான ஒரு லைட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் இருக்காங்க. And fossil plants give a historical approach to plant kingdom. Plant kingdom na thavara thogudike historical approach tharudhu appdin solranga. Varalaatru reediyana adoda history full ave nama therinjikka mudiyum. Oru fossils eduthittu idu endha plant kingdom la varum, adoda order enna, adoda class enna, and then family enna abindradha nama therinjikka mudiyum. Adoda history full ave nama fossils vechittu we can identify. And also fossils are useful in classification of plants. You know, classification of animals and plants, எந்த ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ஸாக இருந்தாலும் காமனாக கூப்பிடாமல் பைனாமியல் நேம்னு ஒன்று வச்சுருப்பாங்கடா.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் கால்ட் அஸ் ஹோமோ சப்பியன்ஸ். மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறோம், ஹோமோ சப்பியன்ஸ் அப்படின்றோம். அதே மாதிரி ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா மாஞ்சிஃபரா எண்டிகா, கரப்பான் பூச்சி அப்படின்னா பெர்பிளனேட்டா அமெரிக்கானா, அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு பிளான்ஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷனுங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க, வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த வகைப்படுத்துறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ்னு ஒரு ஒவ்வொரு டாக்ஸாவாக கொடுத்து அந்த ஒவ்வொரு டாக்ஸாலையும் அந்த பிளான்ட் யார், கிங்டம்னா என்ன கிங்டம், பிளான்ட் கிங்டமா அனிமல் கிங்டமா, பிளான்ட் கிங்டம். அடுத்து அதோட ஃபைலம் என்ன, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களே, அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். டைகாட்டிலிடேனே, மோனோகாட்டிலிடேனே, ஒரு விதை தாவரமா, இரு விதைகளை தாவரமா, எப்படி சொல்லலாம். இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஃபாசில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபாசில்ஸை எடுத்துகிட்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். அண்ட் ஃபாசில் பிளான்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ் அனாட்டமி. யூனோ அனாட்டமி, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படித்த அப்படின்னா மார்ஃபாலஜி, அதே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிச்சிங்கன்னா அனாட்டமி. இங்கே வந்து பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், நல்லா டிசெக்ட் பண்ணி ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், டிசெக்ட் பண்ணி திஸ் இஸ் ஆந்தர், திஸ் இஸ் வாட் இஸ் தட், ஸ்டிக்மா அப்படின்லாம் சொல்லி பிரிப்பீங்க இல்லையா. ஜுவாலஜி மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஃப்ளவரை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸாக இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்கள, அதே மாதிரி படிக்க ஒரு இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெஸ்கிரிப்டிவ் அனாட்டமி அண்ட் கம்பேரட்டிவ் அனாட்டமி, ஒப்பீட்டு அனாட்டமி. கம்பேரட்டிவ்னா என்ன, கம்பேர் பண்ணி பார்க்குறது. டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா விளக்கமாக சொல்கிறது. ரெண்டு அனாட்டமிலையுமே ஃபாசில் பிளான்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் அப்படின்றது வந்து தட் மேபி எ 3 மார்க் ஆர் 5 மார்க், லக் இருந்தால் 5 மார்க்கில் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் அதில் கூட வைக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, பயாலஜி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ், இது ரெண்டுலேயுமே முக்கியமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், ஒரு பிளான் கிங்டத்தோட ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சை தருது. அண்ட் தென் கிளாசிஃபிகேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ஒன், டெஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரட்டிவ் அனாட்டமிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி செப்பரேட் 1 மார்க். யார் இந்த ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பர்க். ஹாஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி. அவரோட காலம், அவரோட எந்த வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1761 to 1838. யூரோப்பில் பிறந்திருக்காருமா. ஹி எஸ்டாப்ளிஷ் த பேக்மன் நேஷ்னல் மியூசியம் இன் பெரு அண்ட் இஸ் டீம்டு டு பி த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேலியன்டாலஜி. பேலியோபாட்டனி, நவீன பேலியோபாட்டனின்றதில் வந்து ஒரு ஃபவுண்டர், நிறுவனராகவும் இவர் வந்து இருந்திருக்கார். எங்கே அப்படின்னு பாருங்கள், போமியன் நேஷ்னல் மியூசியம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீர்பால் சஹானி அப்படின்ற ஒருத்தர் வராரு. இந்த பீர்பால் சஹானி அப்படின்றவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி. ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனினா ஹாஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க்கு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனினா யார், ஹாஸ்பர் மரியா, ஹாஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனினா பீர்பால் சஹானிமா. ஹி ப்ரெசென்டட் ஹிஸ் ரிசர்ச் ஆன் 2 different ஏரியாஸ் ஆஃப் பேலியோபாட்டனி. பேலியோபாட்டனியில் 2 ஏரியாவில் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் என்ன, த அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோசோயிக் ஃபென்ஸ். பேலியோசோயிக் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஈராமா. இப்போ நீங்கள் தமிழில் எல்லாம் சங்க காலம் படிச்சிருப்பீங்க இல்லையா, தொல்காப்பியர் காலம்னு, அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பீரியடை எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாலஜியை பொறுத்தவரையில் பேலியோசோயிக் ஈரா, மீசோசோயிக் ஈரா, ஜீனோசோயிக் ஈரா அப்படின்னு சொல்லி ஈரா ஒவ்வொரு காலமாக பிரிப்பாங்க. இதில் பேலியோசோயிக் காலத்தில் வாழ்ந்த பெரணிகள், ஃபென்ஸ்னால் என்ன, பெரணி. இந்த பெரணி தாவரத்தோட அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி. அனாட்டமினா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் கேரக்டர்ஸ், ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் மார்ஃபாலஜினா ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபென்ஸ், ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரணி செடி, நீர்வாழ் தாவரம், அதை எடுத்துகிட்டு அந்த பெரணி செடியை எடுத்துகிட்டு அதோட உள்ளமைப்பு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெளியில் அது எப்படி இருக்குது, அதோடய இலை எப்படி இருக்குது, புறத்தோட்டத்தில் பார்க்குறதுக்கு அது என்னென்ன அப்பியரன்ஸில் இருக்குது, அண்ட் இன்டர்னலாக எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணியிருக்கார். யார், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனின்னு சொல்லக்கூடிய பீர்பால் சஹானி. சரிங்களா, அடுத்த ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காரு,
the fossil plants of Indian Gondwana formation. இந்த கோண்ட்வானா ஃபார்மேஷன் அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க. அது ஒரு இந்தியா உருவானதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோண்ட்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா வெடிப்பு ஏற்படுதான். அதுலேருந்து இந்தியா, ஆப்ரிக்கா, அண்டார்டிகா அந்த மாதிரியான நிறைய கண்ட்ரிஸ் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியா பிரிஞ்சு தான் இந்தியா ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா. அந்த காலகட்டத்தில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அங்கே இருந்திருக்கும் இந்தியாவில், அந்த கோண்ட்வானா ஃபார்மேஷன் டூரிங் த டைம் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த பிளான்ஸ் எல்லாம் அந்த பிளான்ஸோட பார்சல்ஸ் எல்லாம் எடுத்து பீர்பால் சஹானி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இதில் ரெண்டுமே ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் பீர்பால் சஹானியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷனையும் எழுதிருங்க. பாலியோ பாட்டனியில் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பாலியோசோயிக் ஃபென்ஸ் அண்ட் த ஃபாசில் ஆஃப் பிளான்ஸ் ஆஃப் தி இண்டியன் கோட்வானா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தான் எழுதிருங்க. ஓகேங்களா டியர் சில்ட்ரன், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலியோ பாட்டனினா என்ன அண்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் அண்ட் தென் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாலியோ பாட்டனி அண்ட் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இண்டியன் பாலியோ பாட்டனி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிலைசேஷன் பற்றி பார்க்குறோம். இஃப் யூ ஹவ் எனி டவுட் என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் டவுட் கேளுங்க. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். ரொம்ப சேஃபாக இருங்க. கொரோனா டயத்தில் வெளியிலலாம் போக வேணாம், ரொம்பவே சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ டு ஆல்.